ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுவையில் சோயா சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த சோயாவை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு அது சோக் ஆகட்டும். இப்போ ஒரு வாணல் வச்சுட்டு அந்த வாணல் ஹீட் ஆனதும் நம்ம ட்ரை மசாலாவெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 லவங்கம், 1 துண்டு பட்டை. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பிரியாணியால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வாணல் நல்லா ஹீட் ஆனதும் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு இதிலே கூட நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, மணமும் நல்லாயிருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாணல் ஹீட் பண்ணிக்கலாம். அதே வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க, அப்போ தான் பசங்க எடுத்து தூர போட மாட்டாங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வெங்காயம் குக் ஆகிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சின்ன ஸ்பூனுன்றதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இப்போ இஞ்சி பூண்டு வதக்குனதும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ தட்டு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைசஸில் வேறு மிளகு வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். இப்போ இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வாசனை போகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி வெங்காயமும் மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம சோயாவில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம சோயாவை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம், அதை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். செம்மையாக இருக்கு வாசனை. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்போ சிக்கன் மட்டன் செஞ்சாலும் இல்லை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொரியல் செஞ்சாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஓப்பன்லேயே ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு, இந்த மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்களா, நம்ம மட்டன் சுவையில் சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.